வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு படம், அதில் சூரிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இடையில சண்டை போட ட்ரை பண்ணும்போது, எப்பா அந்த பக்கம் போய் சண்டை போடுங்கப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போவார். அது மாதிரியான சம்பவமா? இல்லை கேஜிஎஃப் அப்படிங்கிற சூப்பர் ஹிட் ஃபிலிமில் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் இடையில கிளைமேக்ஸில் நடக்குமே ஒரு ஃபைட்டு, அந்த மாதிரியான ஒரு சம்பவமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னப்பா ஒரு பக்கம் பெரிய காமெடி ட்ராக், இன்னொரு பக்கம் அதிரடியான சண்டை காட்சிங்கிற, அப்படி இந்தியாவில் என்ன நடந்தது முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாடாளுமன்றத்தில் ரெண்டு எம்பிகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஃபைட்டு, மாசான ஒரு ஃபைட்டு. கடந்த இரண்டு நாட்களாக இது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆம்பளைக்கும் ஆம்பளைக்கும் இடையில சண்டை அப்படிங்கிறத விட ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் இடையில நடக்கக்கூடிய சண்டை அப்படிங்கிறது இங்கே ரொம்ப பெரிய அளவில் சுவாரஸ்யமாக இந்தியா முழுவதும் சமூக ஊடகங்களில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி போய் நிற்குது. முதலாவதாக இந்த மாதிரியான எம்பிக்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறையா மக்களுக்கு தெரியாது. முதலாவதாக மஹுவாமொய்த்ரா அப்படிங்கிற எம்பி, முதல்ல இவங்க யாரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இவங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய யாரு, மமதா பானர்ஜி இருக்காங்க இல்லையா மேற்கு வங்கம், அந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி. இவங்க எம்பியா உருவானது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. இவங்க ஒரு லேடி. ஓகே, 2009 தன்னுடைய அமெரிக்காவில் பார்த்துருந்த வேலையை வங்கி பணியை உதறி தள்ளிட்டு 2009 திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் என்ட்ரா ஆகிறாங்க. 2016 எம்எல்ஏவா போஸ்டிங் கிடைக்குது. இவங்களுடைய சுவாரஸ்யமான பேச்சை கேட்டு மக்கள் இவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு பேச்சாளர். இவங்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவங்க அப்படியே உருகி போய் பணி, அப்படியே பணி மாதிரி உருகிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இவங்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப வசீகரத்தன்மையாக இருக்கும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பாக வாய்ப்பு கொடுக்கப்படுது. அதில் ஜெயிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, நாடாளுமன்றத்தில் போய் உட்காடுறாங்க. நாடாளுமன்றத்தில் போய் சும்மா உட்கார முடியுமா? அங்கேயும் பேசணும்ல. தன்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்பீச்சிலேயே ரைசிங் ஃபாசிசம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் இவங்க பேசின ஸ்பீச் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அவையையும் பாஜகக்காரங்களையே பெஞ்சில் அப்படின்னு கைத்தட்ட வச்சிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காங்க. இன்ன வரைக்கும் ஸ்பீச் ஆஃப் த இயர் அப்படின்னு 2019 அவங்களுடைய ஸ்பீச் சூப்பரான ஸ்பீச் அப்படிங்கிற அந்த பட்டியலில் இருக்கு. ஃபயர் பிராண்ட் எம்பி, அப்பா ஒரு பிராண்டை உருவாக்குறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அது ஒரு பேட்டா கம்பெனியில் இருக்கக்கூடிய செருப்பு கம்பெனி ஆகட்டும், அருண் ஐஸ்கிரீம் அப்படிங்கிற பிராண்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய பெரிய பட நிறுவனங்களினுடைய தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை பாஜகவினுடைய தாம்பரை சின்னம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உருவாகிறதுக்கு, இல்லை உருவாக்க வைக்கிறதுக்கான அந்த பிராண்டை மக்களுடைய மனசில் பதிய வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஃபயர் பிராண்ட் அப்படிம்பாங்க. அதாவது தீ மாதிரி இருக்கணும் ஒரு பிராண்டு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் தான் இந்த எம்பி. இவங்க ஒரு லேடி, இவங்களுடைய ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாடாளுமன்றத்தில் இவங்க கேள்வி கேட்கறதுக்கு, அதாவது மக்களுக்கான கேள்வியை கேட்கறதுக்கே இவங்க காசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ இவங்கள் மீது சுமத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு புகார். அது மட்டும் இல்லை, நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு எம்பிக்குமே ஒரு ஸ்பெஷல் ஐடி ஒன்று இருக்கும். எப்படி நம்ம ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோன்னா அதுக்கு நமக்கு ஒரு ஜிமெயிலோ பாஸ்வேர்டு கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் அந்த எம்பிக்களுக்குன்னு சொல்லிட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுப்பாங்க. அதை ஒரு தொழிலதிபருக்கு இவர் அவங்களுடைய கம்பெனிக்கு இவங்களுடைய அந்த யூசர் ஐடியை கொடுத்து யூஸ் பண்ணி நிறையா விஷயங்களில் லாப நோக்கோடு செயல்படுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட பணம் வந்து துபாய்க்கு வந்து இல்லீகலாக டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான புகார்கள்லாம் ஒருத்தர் சுமத்துறார். அவர் யார் அப்படின்னா நிஷிகாந்த் துஃபே. இந்த நபர், இவரும் ஒரு எம்பி. இவர் யார்? இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியை குற்றம் சுமத்துறாங்கன்னா ஒன்று காங்கிரஸாக இருக்கணும், இல்லை பாஜகவாக இருக்கணும். இவர் வந்து யாருன்னா நிஷிகாந்த் துஃபேங்கிற ஒரு பாஜகவினுடைய எம்பி. இவருடைய வக்கீல், அவருடைய பெயர் ஜெய் ஆனந்த். இவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்காருங்க. இவர் சைடில் இருந்து திரட்டப்பட்ட ஆதாரத்தை மையமாக வச்சு தான் நிஷிகாந்த் துஃபே இவ்வளவு விடயங்களையும் வெளியில் கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த மஹுவாமொய்த்ரா மீது சிபிஐ விசாரணை நடத்தணும், அதே நேரத்தில் நம்ம மக்களவை வந்து இவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கணும், ஓம் பிர்லா
மக்களவை சபாநாயகருக்கு இவர் தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதி மகுவா மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டையும் கொடுத்துருக்காரு. இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க ஒரு தொழிலதிபர்கள்ட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு என்ஐசி அப்படின்னு அதாவது தேசிய தகவல் மையமே இவங்க சைடில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, ரிப்போர்ட்லாம் வச்சுருக்காங்கங்கிற மாதிரியான பகீர் கலப்பக்கூடிய, அதாவது நம்ம இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு நாடாளுமன்ற எம்பி செயல்படுறாரு அப்படிங்கிறது தான் பாஜக எம்பி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதுதான் இப்போ பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி. சரி, இப்போ மகுவா மொய்த்ரா யாருங்கிறத பார்த்துட்டோம். இந்த நிஷிகிகாந்த் துஃபே அப்படிங்கிறவர் யாருன்னு தெரியணும்ல, பாஜக எம்பின்னு சொல்லிட்டேன். இவரை பற்றி சமூக ஊடகங்களில் வந்து விமர்சிக்கப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இவர் படிக்கவே இல்லை அப்படின்னு. ஆனால் இந்த மனுஷன் பிஹெச்டி வரைக்கும் முடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான சர்டிஃபிகேட்டை இவர் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சப்மிட் பண்ணியிருக்கார். அதே நேரத்தில் இந்த மகுவா மொய்த்ரா என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய எக்ஸ் இணையதளத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருக்காங்க துஃபேவை பற்றி. துஃபேவினுடைய கல்வி தகுதிங்கிறது 1993 டெல்லி யூனிவர்சிட்டியில் எம்பிஏ படிச்சிருக்காருங்கிற மாதிரியான சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்காங்க. ஆனால் ஆர்டிஐ தகவலில் அது உண்மையே கிடையாதுங்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ராஜஸ்தான் பிரதாப் யூனிவர்சிட்டியில் இவங்க பிஹெச்டி படித்ததாக ரிப்போர்ட் ஃபைலாகிருக்கு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, எம்பிஏவே படிக்காமல் ஒரு மனுஷன் எப்படி பிஹெச்டி பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டவுட்டுன்னு மகுவா மொய்த்ரா எழுப்பியிருந்த அந்த விவாதம் அப்படிங்கிறது. அதற்கு பிறகு நிஷிகாந்த் துஃபே இந்த மகுவா மேலே நாடாளுமன்றத்திலையும் புகார் தெரிவித்தாங்க. அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் பெரிய அளவில் அது சர்ச்சை ஆகிறதுக்கு முன்னாடியே சமூக ஊடகங்களில் ரெண்டு பேரும் கடையில் சண்டை போட்டு நாறிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பெரிய கூத்து என்ன தெரியுமா, சேர்ந்தவர் சசி சதுர்னு சொல்லிட்டு காங்கிரஸில் வந்து மல்லிகார்ஜுன கார்கேக்கு எதிராக வந்து களமிறங்கியவர், காங்கிரஸினுடைய தலைவராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கிட்டவர், கேரளாவை சேர்ந்தவர். அவர் வந்து தன்னைத்தானே வந்து பெரிய ஆள் அப்படின்னு இங்கே எப்படி சுப்பிரமணிய சுவாமி வந்து உலட்டிக்கிட்டு ஒய்யாரமாக வந்துட்டு எனக்கு அண்ணாமலை யாருன்னு தெரியாது அப்படின்லாம் சொல்லக்கூடியவர், ஒரு அரசியல் நாகரிகமும் தெரியாதவர், ஒரு பெரிய அளவில் ஒரு ஜீனியஸ்ன்னு தன்னைத்தானே சொல்லிக்கவர், பட் வந்து சீனி வாங்குறதுக்கு கூட போகாதவர்னு வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது சரியாக வராது. அதனால் வந்து அவரை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் தூக்கி விட்டுட்டு சரியான ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணிக்கணுங்கிறது தான் நம்மளோட இன்னும் சரியா. அப்படி இருக்கும்போது இந்த சசி ததூர் அப்படிங்கிற ஒரு நபர், இப்போ இந்த சசி ததூர் அப்படிங்கிற நபருக்கும் இந்த மகுவா மொய்த்ராவுக்கும் இடையில நடந்த சம்பவங்களை அப்படியே சோசியல் மீடியாவில் போடுறாங்க. இந்த சசி ததூர் அப்படிங்கிற நபரும் மகுவாவும் சேர்ந்து ஒரு பார்ட்டியில் சரக்கடிக்கிற மாதிரியான காட்சிகள், மது கிண்ணத்தோடு இவர்கள் இருவரும் அமர்ந்திருந்து சியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் இடம் பிடித்திருக்குது. இது எல்லாமே எக்ஸ் இணையதளத்தில் கிராப் பண்ணி வந்து அங்கங்கே கிராப் பண்ணி ஃபோட்டோஸாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு மகுவா அவங்க ரொம்ப தைரியமான லேடி என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, எதுக்கு அந்த பார்ட்டியில் 15 பேருக்கு மேலே இருந்தது என்னுடைய ஃபோட்டோவையும் சசிதரர் சாருடைய ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் பகிர்ந்துருக்கீங்க, ஒட்டுமொத்தமாக எல்லாருமே கலந்துருக்காங்கல்ல, அவங்க எல்லாருடைய ஃபோட்டோவும் பகிர வேண்டியதான தைரியம் இருந்தா அப்படின்னு பாஜகவுக்கு சவால் விட்டு அதை ரொம்ப ஒரு கேஷுவலாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் பெண்கள் வந்து தன்னுடைய புகைப்படம் வெளியில் பகிரப்பட்டாலே பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சில சம்பவங்கள்லாம் நடக்கும்போது கூட அதை பார்த்து கண்ணீர் வடித்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறதும் தவறான முடிவுகள் எடுக்கிறது வழக்கமாக இருந்தது. இப்போது மகுவா எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது, நான் மதுக்கின்ன யூஸ் பண்ணுற மாதிரியான ஷார்ட் எடுத்துருக்கீங்க, அதை எல்லோரும் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல அந்த பார்ட்டியில், எல்லாரோட ஃபோட்டோவும் போட வேண்டியதானே, எனிவே நீங்கள் பகிர்ந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்குது, நைஸ் ஃபோட்டோகிராஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருந்தாங்க. என்னடா அது, பாஜக இவ்வளோ பெரிய விஷயத்தை எடுத்து கஷ்டப்பட்டு தன்னுடைய ஐடி விங் மூலிமா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த அம்மா என்னடா ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணிட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு விருந்து படைக்கக்கூடிய வகையில், யாருக்கு, பாஜகவுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் சசி தரூர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. என்னென்னா, என்னுடைய சகோதரி முதற்கொண்டு அந்த பார்ட்டியிலலாம் கலந்துக்கிட்டாங்க, ரெண்டாவது அது ஒரு ஜெனியூனான பார்ட்டி, எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க, எதிர்கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க, ஆளுங்கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன், அது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது. ரெண்டாவது மகுவா என்னை விட 15 வயதுக்கு கீழானவர், அதாவது 15 வயது குறையானவர், அவங்க அவருக்கு அப்பா மாதிரி நான், அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு செய்கிறதுங்கிறது இமேஜை வந்து குறைக்கிறது. பாஜக தன்னுடைய கீழ்த்தரமான அரசியலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அப்பட்டமான ஒரு உண்மையை போட்டு உடச்சு விட்டார்.
ஐயையோ இப்படி சொல்லிவிட்டாரே அப்படின்னு பாஜகக்காரங்களும் கொதிச்சு போய் எக்ஸினை இதெல்லாம் பெரிய அளவில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எலான் மஸ்க்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஆனால் அவர் வந்து கருத்து சுதந்திரங்கிற பேரில் எக்ஸின் இதழத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமான அறிமுகம் இல்லாத, அதாவது இது வரைக்கும் வந்து இந்த எம்பிக்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நாட்டு மக்களுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் தெரியாது. ஸோ எம்பிக்களை முதலில் அறிமுகம் செய்துவிட்டு அவர்கள் செய்திருக்கக்கூடிய சிறப்பான காரியங்களையும் சொல்லியிருக்கிறோம். இதற்கு மகுவா என்ன தெரியுமா சொல்கிறாங்க, என் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எடுங்க, தாராளமாக எடுங்க. ஒரு கல்வித்தகுதியே இல்லாதவர் எம்பியாக இருக்கார், ஆனால் நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் எடுக்கிறேன் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு மகுவா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அதானி நிலக்கரி ஊழல் வந்திருக்கு, அதை பற்றி வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும், ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யலை, அதெல்லாம் பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு என் மேலே விசாரணை நடத்துங்க. அதே நேரத்தில் சிறுபான்மையினர் நெறிமுறை குழு அழைத்து வருகின்ற 26ஆம் தேதி விசாரணைக்கு அழைத்திருப்பது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க கண்டிப்பாக மக்களவை நெறிமுறை குழு அழைப்பு விடுத்திருக்காங்கன்னா நிச்சயமாக அதில் போய் பங்கேற்பாங்க, அதுக்கான ஆன்சர் பண்ணுவாங்க. பட் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் புகார் வந்திருக்கோ அதெல்லாம் விசாரணை நடத்தி வரிசைப்படி சீனியாரிட்டி அடிப்படையில் நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறது தான் அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயம். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்தியாவில் இங்கே யாருமே தப்பு செய்யலை, யார் தப்பு பெருசு யார் தப்பு சின்னது அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, இவங்க ஒரு தொழிலதிபருக்கு உதவியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த தொழிலதிபருடைய பேர் யார், மகுவா உதவியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, தர்ஷன் ஹிராநந்தினி, இவங்களுக்காக நாடாளுமன்றத்தில் இந்த மகுவா 61 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த 61 கேள்வியில் 50 கேள்வி இவங்களுக்கு சாதகமாக தானா, யாருக்கு, தர்ஷன் ஹிராநந்தினி அப்படிங்கிற அந்த தொழிலதிபருக்கு சாதகமாக. அப்படி இவருக்கு உதவி செஞ்சு தான் இவங்களுக்கு துபாயில் ஏகப்பட்ட படம்லாம் வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த நிஷிகாந்துவை புகாராகவும் சொல்லியிருக்கார். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி தான், யார் பண்ணது தப்பு பெரிய தப்பு, யார் பண்ண தப்பு சின்ன தப்பு அப்படின்னு. ஆக மொத்தத்தில் இங்கே எல்லாருமே தப்பு தான் பண்ணியிருக்காங்க. தப்பு பண்ணாதவங்க அரசியல்வாதியாக இருக்க முடியாது, அப்படி தப்பு பண்ணாதவங்களை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நம்மளும் மக்களாக இருக்க முடியாது. ஜனநாயகத்தில் அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும். ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசு பொருளாக இருக்குது. இந்தியா முழுவதும் குறை நிறைகள் அப்படிங்கிறது நீக்கமர நிறைந்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது எனக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. இதையே உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா என் கையெழுத்து என் மகளுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.